தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதில் 71.79% வாக்குகள் பதிவானதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 7 மணிக்கு நிறைவு பெற்றது. காலை 9 மணி நிலவரப்படி, அதாவது வாக்குப்பதிவு தொடங்கிய 2 மணி நேரத்தில் 13.80% வாக்குகள் பதிவாகின. 11 மணிக்கு 26.29% 3 மணிக்கு 53.35% என்ற அளவு எட்டியது. அதுவே மாலை 5 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு 63.6% இருந்தது. 7 மணி வரை 71.79% வாக்குப்பதிவாகி உள்ளதாகவும், எனினும் இதிலிருந்து சில சதவிகிதம் வாக்குப்பதிவு அதிகரிக்கக்கூடும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியிலும் குறைந்தபட்சமாக சென்னையிலும் வாக்குப்பதிவாகியதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணிக்கை 75 மையங்களில் நடத்தப்படும் என கூறிய அவர், 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும், முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் 81.64% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் 2.47% குறைவாகும். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் நேற்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. காலை 7 முதல் இரவு 7 மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் 81.64% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடும் 7ஆம் தொகுதியில் அதிகபட்சமாக 91.27%, ராஜ்பவன் தொகுதியில் குறைந்தபட்சமாக 73.24% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு முடிந்த பின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட மின்னணு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கொரோனா பாதிப்படைந்த 510 பேர் கவச உடை அணிந்து வந்து ஜனநாயக கடமையாற்றினர். தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். முதலமைச்சரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடி மையத்திற்கு குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட SIET வாக்குச்சாவடி மையத்தில் தனது மனைவி துர்கா ஸ்டாலின், மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருடன் சென்று தனது வாக்கினை செலுத்தினார். துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள 7th Day பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அமமுக பொதுச்செயலாளர் டி தினகரன் சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட அடையாறு தாமோதரபுரம் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். மக்கள் நீதி மையத்தின் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். மகள்கள் ஸ்ருதிஹாசன், அக்ஷரஹாசன் ஆகியோரும் கமலுடன் சென்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட வளசரபாக்கம் அஷ்டலட்சுமி நகர் வேளாங்கண்ணி பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளவர்கள் பலர் நேற்று மாலை 6 மணிக்கு மேல் தங்களின் வாக்குகளை பதிவு செய்தனர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு நேரத்தை மாலை 7 மணி வரை நீடித்திருந்தது. மாலை 6 மணி முதல் 7 மணி வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களும் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதன்படி வாக்குச்சாவடியில் இருந்த பூத் ஏஜென்ட்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் அனைவரும் நேற்று மாலை 6 மணிக்கு மேல் முழு கவச உடை அணிந்து கொண்டனர். இதனையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆயிரம் விளக்கு தொகுதிக்குட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் நேற்று நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கை செலுத்தினார். சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட திருவான்மையூரில் நடிகர் அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் வந்து வாக்களித்தார். நடிகர் விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து வாக்குச்சாவடி மையத்துக்கு சைக்கிளில் சென்று வாக்களித்தார். பெசன் நகர் பகுதியில் நடிகர் விக்ரம் தனது வாக்கை செலுத்தினார். தியாகராயர் நகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர்கள் சிவக்குமார், சூர்யா, கார்த்தி உள்ளிட்டோர் தங்களது வாக்கை பதிவு செய்தனர்.
நடிகர் விஜய் சேதுபதி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். வளசரவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களித்தார். சென்னை தரமணி 100 சாலையில் 2 இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் 4 வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் சென்றுள்ளனர். இதனைக் கண்ட பொதுமக்கள் அவர்களை மடக்கி பிடித்தனர். உடனடியாக போலீசார் வரவழைக்கப்பட்டு இயந்திரங்கள் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே அங்கு வந்த திமுகவினர் பிடிபட்ட மூவரையும் அழைத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த 3 பேரும் வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சென்றவர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் சரத்பாபு உள்ளிட்டவர்கள் தேர்தல் அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டனர். நகை தொழிலாளர்களின் பேட்டியை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நகை தொழிலாளர்கள் வாழ்வாதார பிரச்சினை குறித்து ஆய்வு செய்வதாக கூறிய கல்லூரி மாணவர்கள் சிலர் கோவை செட்டி வீதியைச் சேர்ந்த தொழிலாளர்களிடம் பேட்டி எடுத்துள்ளனர். ஆனால் அந்த பேட்டி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பரப்புரைக்கு அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் மற்றும் அதன் தலைவர் கமல்ஹாசன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரைச் சேர்ந்த குமார் என்பவர் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு சென்றுள்ளார். அப்போது அவரது வாக்கு ஏற்கனவே பதிவாகிவிட்டதாக தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குமார் தனக்கு பதிலாக ஓட்டு போட்டவர் யார் உள்ளிட்ட விவரங்களை கேட்டு அங்கிருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து 2 பிறகு தேர்தல் அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று 49 பிரிவின் கீழ் வாக்குச்சீட்டு முறையில் அவர் வாக்களித்துச் சென்றார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிலரது வாக்குகளை வேறு நபர்கள் பதிவிட்டு சென்றதாலும் பலருக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்தும் வாக்களிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதாலும் வாக்குப்பதிவில் குழப்பம் ஏற்பட்டது. மகேஸ்வரி அன்பழகன் என்பவர் அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் வாக்களிக்க சென்றபோது அவரது வாக்கை வேறு நபர் பதிவிட்டுச் சென்றதால் அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவர் ஒரு அரசு பொதுத்துறையில் பணியாற்றும் அலுவலர் என்பதால் அவரது கோரிக்கையை ஏற்று வாக்குச்சாவடி மைய அதிகாரிகள் படிவம் 174 படி அவரை வாக்களிக்க அனுமதித்தனர். ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ராசா கண்ணி என்ற முதியவர் கடந்த 55 மேலாக வாக்களித்து வந்த நிலையில் இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இல்லாததால் அவர் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் குறிப்பிடத்தகுந்த நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த தேர்தலிலாவது இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 336 வாக்குச்சாவடிகளில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக பூட்டி சீல் வைக்கப்பட்டு அதனை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருவாரூர் திருவிக அரசு கலைக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் 76.74% வாக்குகள் பதிவாகியுள்ளன. விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதார விலை வந்து அரசாங்கமே நிர்ணயிச்சு அரசாங்கம் கொள்முதல் செஞ்சு அதை அவங்க வெளியே வித்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். நான் உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம் பண்றேன். எனக்கு வந்து தேனியில முன்னே சரக்கு வருது. தேனியில வந்து சரக்கோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இடையில இடத்தரகர் மூலியமா உழவர் சந்தைக்கு வந்துடுறேன் பண்ற விலை கிலோவின் பேர்ல 20 எக்ஸ்ட்ரா கேசட் மூலியமா விற்பனை அதிகமாகுது. எங்களுக்கு வந்து இங்க வந்து விலை ரொம்ப ரொம்ப லாபம் கம்மியாத்தையும் போடுவாங்க ஆபீசர். அதனால் எங்களுக்கு வந்து ஏவாறு இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகிட்ட வந்து நேரடியாக உழவர் சந்தைக்கு வர மாதிரி காய் ஏற்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ரேஷன் கடைகளுக்கு வர சொல்லும் பொழுது அங்கே பார்க்க போனால் அங்கே விற்பனையாளர்கள் வந்து சரியான முறையில் மக்களை அனுசரித்து அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கறதில்ல. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு எங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள்லாம் எங்களுக்கு செய்யவில்லை, அதனால நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் சந்திக்கக்கூடிய மெயினான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு,
ஏன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் இன்னைக்கு விலைவாசி உயர்வுலேருந்து ஆட்டோ கட்டண உயர்வு பேருந்து கட்டண உயர்வு எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமாக இருக்குது. இன்றைக்கி பெட்ரோல் விலையை வெறும் அடக்க விலை 30 ரூபாயிலிருந்து இவங்க ஒரு 20 ரூபா 25 ரூபா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டாங்கன்னா ஒரு 50-55 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் விலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது பெருமக்களுக்கு பொதுமக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ புதுசு புதுசாக செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை, இந்த எக்ஸசைஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணாமல் செஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய மணி கூட கட் ஆகிடுது. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அகைன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சைட்லேருந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஜிஎஸ்டி வரி மற்றும் பொருட்கள் வாங்கக்கூடிய அடிப்படையில் பார்க்க போனால் விலைவாசிகளுடைய ஏற்றம் வரி விதிப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் மைனஸில் போயிட்டுருக்கு பேரல் வேலை, அப்படி இருந்து இவங்க அதே ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு இது யாருக்கு பெனிஃபிட் கொடுக்குதுன்னு தெரியல. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தற்போதே கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல், மதுரை, கரூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பம் இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும், கடலோர மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பம் இயல்பை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதியதாக 3,645 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் வைரஸ் பரவியவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,07,124 அதிகரித்துள்ளது. வைரஸ் உறுதி செய்யப்பட்டவர்களில் தற்போது 25,598 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸ் பாதிப்பிலிருந்து சிகிச்சைக்கு பின் குணமடைந்து 1,809 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 868,722 உயர்ந்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று ஒரே நாளில் 15 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து தமிழகத்தில் கொரோனாவுக்கு இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,804 அதிகரித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தஞ்சாவூர், திருவையாறு, பாபநாசம், கும்பகோணம், திருவிடைமருதூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. அந்தந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இம்மாவட்டத்தில் கொரோனா பாதித்த 820 பேரில் 9 பேர் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு வாக்களிக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் 11 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் 77% வாக்குகள் பதிவாகியிருந்தன. வாக்குப்பதிவானது தொடக்கத்திலிருந்து சற்று மந்த நிலையில் காணப்பட்டது. வெயிலின் தாக்கம் குறைய குறைய மாலை 5 மணிக்கு அதிகமானோர் வாக்களித்தனர். 7 மணி நிலவரப்படி 77% வாக்குகள் பதிவாகியிருந்தன. தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 7 மணி வரை 71% வாக்குகள் பதிவாகின. வாக்குப்பதிவு முடிந்து சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடக்கவுள்ள கொடுவிலார்பட்டி, கம்மவார், தனியார் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் தனி அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 69.3% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மொத்தம் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகபட்சமாக திருத்தணியில் 79%, குறைந்தபட்சமாக மதுரவாயிலில் 59.2% வாக்குகள் பதிவாகின. மாவட்டம் முழுவதும் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தவுடன் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் இயந்திரங்கள் சீலிடப்பட்டன. பின்னர் அவை வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் 71% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வால்பாறை மலை கிராமங்கள் நிறைந்த பகுதியாகும். ஆனைமலை பகுதி கீழ்ப்பகுதியாக விளங்குகிறது.
வால்பாறையில் இரவு 7 மணி நிலவரப்படி 71% வாக்குகள் பதிவாகியிருந்தன. வால்பாறை பகுதியில் சிலருக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்தும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் வாக்களிக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வால்பாறை சோலையார் எஸ்டேட் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் சாய்வு தளம் இல்லாததாலும் நடக்க முடியாததாலும் வயதானவர்கள் தூக்கிச் செல்லப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விலமக்கோடு, கிள்ளியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலும் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக எடுத்துச் சென்று நாகர்கோவிலில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள 12 அறைகளில் வைக்கப்பட்டது. இம்மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலும் 68.80% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்த வாக்குப்பதிவான எந்திரங்கள் துணை ராணுவம் மற்றும் குஜராத் காவல்துறையினர் பாதுகாப்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. கடலூர் மாவட்டத்தில் கடலூர், பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, விருத்தாசலம், திட்டக்குடி, காட்டுமன்னார் கோவில், புவனகிரி, சிதம்பரம் உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளில் 76% வாக்குகள் பதிவாகின. மொத்தமுள்ள வாக்காளர்களில் 24% பேர் வாக்களிக்க வரவில்லை. இம்மாவட்டத்தில் 6 கொரோனா நோயாளிகள் முழு கவச உடையுடன் வந்திருந்து வாக்களித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழுவேற்காடு பகுதி மீனவ மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாகும். இங்கு பழவேற்காடு, கோட்டைக்குப்பம், லைட் ஹவுஸ், தாங்கல், பெரும்பலம் ஆகிய 4 ஊராட்சிகள் அடங்கியுள்ளன. கோரைக்குப்பம் வாக்குச்சாவடிக்கு தாங்கல், பெரும்பலம் மற்றும் இடையன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தோ அல்லது இருசக்கர வாகனங்களில் பயணித்தோ பின்பு அங்கிருந்து படகின் மூலம் சுமார் 500 மீட்டர் தூரம் சென்று பின்னர் அங்குள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வேண்டும். சாலை மார்க்கமாக சென்று வாக்களிக்க வேண்டுமானால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பழவேற்காடு லைட் ஹவுஸ் மேம்பாலத்தில் பயணித்து வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். இதுபோன்ற கடினமான, உயிருக்கு ஆபத்தான சூழலில் பொதுமக்கள் படகில் சென்று வாக்களித்தனர். மேலும் இங்குள்ள சில இடங்கள் மணல் பகுதியாக இருப்பதால் முதியவர்களையும் உடல்நல குறைபாடு உள்ளவர்களையும் கிராம இளைஞர்கள் தள்ளுவண்டிகளிலும் தூக்கி சென்றும் வாக்களிக்க வைத்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை நடைபெற்றது. இதில் பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியில் அறிஞர் அண்ணா அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்கள் வாக்களித்தனர். இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை முகவர்கள் முன்னிலையில் சீல் வைத்து வேப்பம்பட்டில் உள்ள வாக்கு எண்ணிக்கை நடக்கும் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள சுமார் 35 மண்டலங்களில் 410 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 27 மண்டலங்களில் உள்ள 319 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு முடிவடைந்தது. பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் உள்ளிட்டவைகளை வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் மத்திய துணை ராணுவப் படையினர் முன்னிலையில் தேர்தல் அதிகாரிகள் சீல் வைத்தனர். சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் 7 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை நடைபெற்றது. 7 சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு முடிந்து அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைத்து அனைத்து பாதுகாப்பு பெட்டகம் வைக்கப்பட்டிருந்த மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேற்று இரவு 7 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து தேர்தல் அலுவலர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் உள்ளிட்ட அனைத்தையும் சீல் வைத்து மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துச் சென்று அங்கு பாதுகாப்பான அறையில் அவற்றை வைத்தனர். அறைக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு கொரோனா பரவாமல் தடுக்க கையுறையும் முகக்கவசமும் வழங்கப்பட்டன. இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட கையுறைகளையும் முகக்கவசங்களையும் போடுவதற்கு தனியாக 2 குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன.
இந்நிலையில் பயன்படுத்தப்பட்ட இந்த முகக்கவசங்கள் மற்றும் கையுறைகள் கவச உடை அணிந்த தூய்மை பணியாளர்கள் மூலம் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி அருகே வாக்கு சேகரித்தது தொடர்பாக திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது. இந்நிலையில் வத்தலகுண்டு அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்த சுந்தரி ஆறுமுகம் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த சில திமுகவினர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதில் சுந்தரி ஆறுமுகத்தின் மகள், பேரன் ஆகியோர் காயமடைந்தனர். வீடு புகுந்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினரை கைது செய்ய வலியுறுத்தி வத்தலகுண்டு பேருந்து நிலையம் முன் 100 மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சில வாக்குச்சாவடிகளில் மாம்பழ சின்னம் பொறிக்கப்பட்ட கைப்பையை வாக்குச்சாவடி முகவர்களிடம் கொடுத்து அனுப்பி பூத்திற்கு உள்ளேயே வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மயிலாடுதுறை அமமுக வேட்பாளர் கோமல் அன்பரசன் மணல்மேடு அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு சென்று அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது வெயிலுக்கு போடப்பட்ட கூடாரங்களை தள்ளியதாலும் அமமுக வேட்பாளர் மற்றும் அவருடன் சென்ற கட்சியினரை வெளியேற்றும் முயற்சி நடந்ததாலும் அமமுக வேட்பாளர் கோமல் அன்பரசன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகா நகரைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தனது குடும்பத்தினருடன் கடந்த மாதம் 24 கோவை சென்றுள்ளார். இந்த நிலையில் தேர்தல் வாக்குப்பதிவு செலுத்துவதற்காக குடும்பத்தினருடன் வந்துள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது வீடு முழுவதும் மிளகாய்ப்பொடி தூவப்பட்டு இருந்துள்ளது. மேலும் வீட்டில் வைத்திருந்த சுமார் 28,000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் தியேட்டர் மட்டும் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனா்.